Hi students, welcome back. அதாவது இன்னைக்கு வந்து டே தேர்ட் டே ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவுடைய சீட்டுடைய கவுன்சிலிங் நடக்குது. அதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்டு ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, நாளைக்கு எவ்வளோ சீட் பாக்கி இருக்குது, நேற்றுக்கு எவ்வளோ சீட்டு இருந்தது, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் மூவ் இன்டு த வீடியோ நவ். சரி பாருங்கள், இன்னைக்கு உள்ள சீட் மேட்டு அதாவது இன்றைக்கு ஃபில் ஆகி எவ்வளோ வந்திருக்குன்னா, கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு, எல்லா கோர்ஸும் ஃபில் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ எக்ஸப்ட் பிஇஎம்எஸ் யுனானி வந்து எப்பவுமே ஃபில் ஆகாது, அது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால வந்து அது மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாமே ஃபில் ஆகி ஒரே ஒரு சீட் மட்டும்தான் ஆயுர்வேதாவில் வந்து பிஏஎம்எஸ்ல வந்து எஸ்டியில் இருக்குது, ரைட்டுங்களா? ஒரே ஒரு இந்த ஒரு சீட்டு தான் எஸ்டியில் இருக்குது ஆயுர்வேதா கோர்ஸில், மீதி எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா? அதே மாதிரி சித்தாவை பார்க்கும்போது அதுவும் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சுங்க, நிறைய ஃபில் ஆகிடுச்சு. உங்களுக்கு 17 சீட் தான் பாக்கி இருக்குது, நேற்று எவ்வளோ இருந்துங்க, 148 சீட் இருந்து, 148 சீட்டில் 17 சீட் தான் பாக்கி இருக்கு, 131 சீட் வந்து சித்தால போயிருக்கு த்ரூ அவுட் எல்லா இதுலையும் சேர்த்து. ஸோ மீதி இருக்குது 17 சீட். அந்த 17 சீட்ல 10 சீட் எங்க இருக்குன்னா மரியாதை இருக்கு. மரியாதை வந்து உங்களுக்கு 6 சீட் வந்து பிசியில இருக்குது, 1 பிசிஎம், அப்புறம் வந்து எஸ்சிஏ 2 இருக்கு, எஸ்டி 1 இருக்கு, மொத்தம் 10 சீட் அதுல இருக்குது. மீதி உள்ள 7 சீட்டு அங்கங்க ஒன்று இருக்கு, அதாவது வேலுமயில ஒரு சீட் இருக்கு, எஸ்சி எல்லாமே எஸ்சியில தான் இருக்கு, ஒரே ஒரு சீட் தான் பிசிஎம்ல இருக்குது உங்களுக்கு வந்து ஏடிஎஸ்பிஎஸ்ல, ரைட்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தமே போயிடுச்சுது, 131 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, 148 நேட்டுக்கு இருந்தது, இன்னைக்கு 131 போய் 17 சீட்டு பாக்கி இருக்குது சித்தால. ஸோ சித்தா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒன்லி எக்ஸப்ட் மரியா, ரைட்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆயுர்வேத கோர்ஸ் எடுக்கும்போது பிஎம்எஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 114 சீட் நேட்டுக்கு இருந்து, ரைட்டுங்களா? 114 சீட்டில் 51 சீட் வந்து 51 சீட் வந்து இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ இன்க்ளூடிங் ஆல் த கேட்டகரிஸ் 51 சீட்டு ஃபில் ஆகி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்க, 63 சீட் இருக்கு. ஸோ ஆயுர்வேத சீட்டும் உங்களுக்கு காலியாக இருக்கு, நிறைய இருக்கு, ரைட்டுங்களா? ஆயுர்வேத சீட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஓசியில 10 இருக்கு, பிசியில 17 இருக்கு, பிசிஎம்ல 1 இருக்கு, எம்பிசியில வந்து 16 இருக்கு, அப்புறம் எஸ்சியில வந்து 12, எஸ்சிஏல 5 இருக்கு, எஸ்டிலேயே 2 இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது 63 சீட்டு ஆயுர்வேதாவில் இருக்கு. ஸோ ஆயுர்வேதா வந்து ஸ்லோ ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. அது மெயின் காரணம் என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா காலேஜ் வந்திருக்கு, இமானுவேல் பேரசர் காலேஜ் வந்திருக்கனால வந்து ஆயுர்வேதா உங்களுக்கு லேட்டாக போகுது. ஸோ சித்தாவும் கவர்மெண்ட் காலேஜும் வாஷ் அவுட் ஆகிடுச்சு, ஒன்லி எக்ஸப்ட் வந்து ஆயுர்வேதா இருக்கு. அப்புறம் ஹோமியோ நீங்கள் பார்க்கும்போது நிறைய சீட் இருக்குங்க, உங்களுக்கு பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு வந்து ஈவன் 5th டே வந்து உங்களுக்கு நாலன்னைக்கு கூட உங்களுக்கு வந்து ஹோமியோ சீட்டு காலி இருக்கும் கண்டிப்பாக, ரைட்டுங்களா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 சீட்டாக காலியாக இருக்கும் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஹோமியோவில் பார்க்கும்போது உங்கள் 367 சீட்டு நேட்டுக்கு இருந்து 367, இன்னைக்கு வந்து 108 தான் போயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து சித்தாக்கு தான் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க, தவிர மீதி எல்லாம் வந்து ஸ்லோ ப்ராசஸில் இருக்குது. 108 வந்து ஹோமியோபதி போய் மீதி எவ்வளோ இருக்குன்னா 859 சீட் இருக்கு. 367 சீட்டில் 108 சீட்டு தான் இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு, மீதி வந்து 259 சீட் இருக்கு. அதில் பார்க்கும்போது ஓசியில் 42 சீட் இருக்கு, பிசியில் 75 இருக்கு, பிசிஎம்ல 8 இருக்கு, எம்பிசியில் வந்து 62 இருக்கு, எஸ்சியில் வந்து 54, எஸ்சிஏ 13, அப்புறம் வந்து எஸ்டியில் 5 இருக்குது. ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது 259 சீட் இருக்குது. ஸோ டுமாரோ ஆல்சோ தே மஸ்ட் பி காலிங் அரவுண்ட் 800 பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்த மாதிரி வந்து 250 தான் எடுப்பாங்க, ரைட்டுங்களா? இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு 290 சீட்டு போயிருக்கு, மொத்தம் 800 பேர் கூப்பிட்ருக்காங்க, அதில் வந்து 1/4 அப்போ போகிறாங்க. ஸோ அப்படி 1/4 போகும்போது உங்களுக்கு 259ல் 1/4 சொல்லும்போது அரவுண்டு உங்களுக்கு வந்து ஒரு சரி ஒரு 100 சீட் போகிற வாய்ப்பு இருக்குது, 100-150 சீட் போகும், அவ்வளோதான். மீதி சீட்டு எல்லாம் வந்து காலியாக தான் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து 5th யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிருக்காங்களோ 5th கண்டிப்பாக அவங்களுக்கும் பிஹெச்எம்எஸ் சீட்டு கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு எவ்வளோ ஆயுர்வேதம் எவ்வளோ போகுதுன்னு தெரியல, 63 சீட்டு அவர் ஆயுர்வேதம் இருக்கு. ஸோ பொதுவாக வந்து ஆயுர்வேதம் வந்து சித்தாக்கு அடுத்து இம்மிடியட்டாக வந்து ஃபில் ஆகிறது ஆயுர்வேதம் தான். ஸோ இந்த வாட்டி ஆயுர்வேதா ஆல்சோ ஸ்டில் வேக்கண்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக வந்து சீட் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக பயப்பட அவசியம் இல்லை. நாளைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிஹெச்எம்எஸ் போய் நிச்சயமாக வந்து ஒரு 100 சீட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5th அன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபியூ சீட்டு ஃப்ரம் ஆயுர்வேதாவும் வர வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? சித்தாவும் கவர்மெண்ட் காலேஜும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி சார் தீர்ந்து போச்சு தீர்ந்து போச்சுட்டு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வித் யூ ஆல் சப்போர்ட் ஒன்லி ஐ கேன் மேக் இட். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் ஃபர்தர் அப்டேட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தோஸ் ஹூ ஆர் செக்யூர் த சீட் இன் ஆல் த காலேஜஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.